ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் வந்து மறுபடியும் ஒரு ஆன்லைன் சாரீ வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதை ஓப்பன் பண்ணி இந்த சாரீ எப்படி இருக்குன்னும் இதனுடைய விலை என்னன்னு இதனுடைய டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த சாரீயில் உள்ள ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டால் இந்த சாரீ நல்லாயிருக்கும் அப்படிங்கிறான வீடியோவுமே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ இந்த சாரீயினோட விலை பார்த்திங்க அப்படின்னா 582. இதுவும் இந்த வெயிலுக்கு தகுந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் தான். இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதனுடைய மெட்டீரியல் எப்படி இருக்குது, இதில் ஏதாவது டேமேஜ் இருக்கா இல்லை ரிட்டர்ன் பண்ணுமா அப்படிங்கிறதெல்லாமே இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா தான் தெரியும். இப்போ வந்து இந்த பார்சல் வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். இதுவுமே வந்து லினன் சாரீ தான். நான் போட்டிருக்க, நான் எதிர்பார்த்த குவாலிட்டி, எதிர்பார்த்த கலர், நான் போட்ட அதே சாரீ தான் எனக்கு வந்திருக்கு. இதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. நல்லா சாஃப்டான ஒரு வந்து லினன் சாரீ தான். இந்த மெட்டீரியல் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்லா ஒரு சாஃப்டாக நம்ம வெயிலுக்கு கட்டிக்கிறதுக்காக, அதே மாதிரி இதை கட்டினாலும் ஒரு கிராண்ட் லுக்கு தரக்கூடிய ஒரு ஃபேன்சியான சாரீ தான். ஏன்னா நார்மலான சாரீஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு பார்டர் வச்ச மாதிரியும் ஒரு ஷைனிங் வர மாதிரியும் நிறைய ஸ்டோன்ஸு அந்த மாதிரி, ஏன்னா மேக்ஸிமம் அந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே நான் அவாய்ட் பண்ணுவேன், எனக்கு அதில் விருப்பம் இருக்கிறதில்ல. இப்போ இந்த மாதிரி சாரீஸ் அப்படிங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப, அதாவது எவ்வளோ நேரம் கட்டிகிட்டு இருந்தாலும் இந்த சாரீ வந்து நமக்கு நல்ல ஒரு ஃபீலை தான் தரும். அந்த மாதிரியான மெட்டீரியல் தான். ஏன்னா இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து எடுத்தோம் கவுத்தோன்ட்டு ஒரு ஆர்டர் போட்டுட்டு அப்புறம் யோசிக்கவே கூடாது. முதல்ல நீங்கள் அந்த ஒரு எந்த ஒரு ஆப்புக்குள்ளே நீங்கள் போனாலுமே அதில் வந்து ஒரு ஹார்ட் மாதிரி ஒரு சிம்பல் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹார்ட் மாதிரி சிம்பல் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு வந்து அந்த ஹார்ட் சிம்பல் கொடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அந்த ஹார்ட் சிம்பிளை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் லைக் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான அந்த ஆப்ஷனுமே அதில் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து இதை நிறைய சாரீஸை வந்து பார்த்த உடனே நம்மளுடைய சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தான், அதாவது இப்போ சாரீ எடுக்கலாமா இன்னும் அடுத்த ஃபங்க்ஷனுக்கு எந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு சாரீ வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். எப்படியும் நமக்கு ஒரு ஆர்டர் போட்டோம்னா ஒரு 4 டேஸ் 5 டேஸ் வந்து மினிமம், அதுக்கு மேலே கூட வரலாம். அதுலேயே ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு டேட் கொடுப்பாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவோன்னா, நம்ம பார்த்து நமக்கு பிடிச்சிருக்க சாரீ எல்லாமே ஹார்ட் சிம்பிளை கொடுத்து கொடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படும்போது அந்த சாரியை வந்து நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். கேஷ் ஆன் டெலிவரியும் பண்ணிக்கலாம், அல்லது நம்ம வந்து அப்போவே டைரெக்டாக வந்து பே பண்ணி கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா கிடச்சிருக்கு. இப்போ இந்த சாரீ பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. அதனால் நான் வந்து எப்போவுமே ஆன்லைன் இப்போ இந்த அளவுக்கான ஒரு ஆஃபர், இப்போ ஒரு கடைக்கே போனாலும் நம்ம ஒரு அவசரத்தில் நம்ம எடுக்கிறோம் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து வந்துட்டு கூட நமக்கு பிடிக்காமல் போகலாம், ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம், அதனால் நமக்கு அதுக்கான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியறதில்ல. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும்போது எந்தெந்த சாரியெல்லாம் நமக்கு பிடிக்குதோ, நம்ம அதனுடைய மெட்டீரியல் என்ன, அது எவ்வளோ லென்த் இருக்குது, அதில் அந்த அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் வருது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு அதுக்கு எவ்வளோ ஸ்டார் கொடுத்துருக்காங்க, அது ஓகேவா இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ரிவ்யூ பார்த்துட்டு நம்ம செலக்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படும் போது நம்ம ஆர்டர் போட்டு அதை வாங்கிக்கலாம். இப்போ இந்த சாரீ பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து நான் 5 ஸ்டாரே கொடுப்பேன். ஏன்னா எனக்கு வந்து ஃபுல்லாகவே இது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். இப்போ இதுக்கு ஃபால்ஸு, இதனுடைய இந்த ப்ளவுஸுக்கான லைனிங், இப்போ இதே ப்ளவுஸ் தான் நம்ம போடணும்னு இல்லை, இதுவுமே வந்து ஒரு காட்டன் பேஸ்டு மெட்டீரியல் ப்ளவுஸு தான். இதே போடணும்னு இல்லை, நமக்கு பிடிச்ச மாதிரி இதுக்கு ஒரு வேறு ஒரு கலம்கரி ப்ளவுஸோ இல்லை வேறு ஏதாவது டிசைன் ப்ளவுஸோ நம்ம எடுத்து போட்டோம்னா இன்னுமே இந்த சாரீ வந்து நமக்கு ஒரு கிராண்ட் லுக்காக வரும். நம்ம வந்து கூடிய சீக்கிரம் இதற்கான வீடியோவும் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.